விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்தர் சந்திரசேகர் வழங்கும் சங்க தமிழன் நவம்பர் 15 முதல். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். கேப்மாரினா தப்பே இல்லைங்க, திருப்பி திருப்பி சொல்றேன், தொப்பியை மாத்தி மாத்தி போட்டு ஏமாத்திக்கிறவங்க தாங்க கேப்மாரி. நீங்க என்னமோ தப்பான வார்த்தை மாதிரி, என்னமோ கெட்ட வார்த்தை மாதிரி அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு விதத்துல கேப்மாரியார், பொட்டாட்டியை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் கேப்மாரி, நண்பனை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் கேப்மாரி, தங்கச்சியை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் கேப்மாரி, காதலி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் கேப்மாரி. அதனால இது வந்து என்னமோ அது ஒரு நல்ல வார்த்தைக்கு அப்படியே மறைவு 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 கெட்ட வார்த்தையாகிடுச்சு, கெட்ட வார்த்தையில் நல்ல வார்த்தையாகிடுச்சு. அப்படித்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நட்பு முறையில் நம்ம வந்து நீங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் மூணு பேரும் தயாராக இருக்கோம். நீங்கள் கேட்கும்போது இது ஜெய்க்கு, இது எஸ்எஸ்சிக்கு, இது பேச்சாளின்னு சொல்லிட்டாங்க, மேடை பேச்சாளி அத்துல்யாவுக்கு அப்படின்னு கேட்டால் மைக் எங்கே கொண்டு போகும். அப்படிப்படி அது ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து காயப்படுத்தாமல் நல்ல நல்ல கேள்விகள் கேட்கலாம். பெரும்பாலும் இந்த படத்தை பற்றி கேளுங்க, அவே ஃப்ரம் இது வந்து வேணால் கடைசியில் கேளுங்க. ஓகே, ஒரு எல்லாத்துட்டையும் நான் திரும்ப கேட்டுக்கிறேன், நம்ம எல்லோரும் ஒரு குடும்பம் அப்படி இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை நீங்கள் காயப்படுத்துவீங்களா? அப்படி இல்லாமல், ஏன்னா நாங்கள் பேசணும்னா பழசையே பேசிக்கிட்டு இருப்போம், நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன். இப்படி ஒரு படம், ஒரு யதார்த்தமாக ஒருத்தர் வாழ்க்கையிலே நடக்கிறத படம் பிடிச்சிருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயலாக்லாம் வந்து அது உட்காந்து ரூம் போட்டுக்கிட்டு எழுதலை. இதுதான் சிச்சுவேஷன், அது எப்படி இருக்கும்ப்பா, இதுக்கு என்ன டயலாக் எழுதலாம். நான் என்னுடைய பாணியில் எழுதி இந்த படம் இப்படி ஒரு படமாக வந்திருக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து ஒரு 9 மாதம் என்னுடைய உதவி இயக்குநர்கள் ஒரு 6 பேர், அவங்களெல்லாம் படம் ஒரு நாள் அறிமுகப்படுத்துகிறேன். 9 மாதம் நான் அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே எங்கேயாவது போவோம், ஜாலியாக போவோம், அவங்களோட தான் நான் வந்து எங்கே போனாலும் போவேன். ஏறும் என் நான் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கணும் இங்கே தங்க வச்சுக்கிட்டு அப்படியே காலையில் வாக்கிங் போவோம். வாக்கிங் போகும்போதும் டிஸ்க சீன் பேசிட்டு போவோம், இப்படி வருவோம், இது அனுப்புவோம், ஒரு சாயந்தரம் ஜாலியாக இருப்போம். இப்படி தான் இல்லைப்பா இது இந்த சீன்ப்பா, இது இதை நீ பேசுன எப்படி பேசுவ அப்படின்னு கேட்பேன். அப்புறம் அவர் லாங்குவேஜில் சொல்வார், சரி இது ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட படமாக இருக்குமேனு ஒரு பெண் உதவியாளரையும் வச்சுக்கிட்டோம், அவங்க உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்படி தான் வந்து இந்த படம் உருவாச்சு. அதே போல் என் மியூசிக் டைரக்டர்கிட்ட போனோம், அவர் வந்து ஒரு பயங்கர ஹியூமர் சென்ஸ் உள்ளவர், நம்ம எது பேசினாலும் கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி. அதுக்கு பிறகு பாடலாசிரியர், நான் ஒவ்வொரு பாட்டும் ஒருத்தருக்கு கொடுக்குறதுல எப்போவுமே எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா ஒரு பாடலாசிரியர் கூட அந்த கதையில் உள்ளே வரணும், அந்த படத்தில் உள்ளே வரணும்னு நினைப்பேன். அப்போ தான் வந்து அதனால தான் சில பாடல்கள் உயிரோட்டமாக அதில் வந்திருக்குது. சில பாடல்கள் சொன்னார்ல எதிர்பார்க்கல, அது நம்ம சொல்லிக்கலாமல் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல, இப்போ மீட் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல, இப்படி டிசைட் பண்ணணும்னு எதிர்பார்க்கல, இப்படி இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல, இதெல்லாம் எதிர்பார்க்கலாம், ஆனால் நடந்துருச்சு. எதிர்பார்க்காம பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது இல்லையா, அது அந்த எதிர்பார்க்கல, இதை எதிர்பார்க்கல, அதை எதிர்பார்க்கலன்னு சொல்கிற மாதிரி சாதாரண பேசுகிற மாதிரி ஒரு பாட்டு. அப்புறம் காதலன் காதலி இரண்டு பேரும் ரொம்ப அழகான வார்த்தைகள், அது அந்த மூட்ஸ் என்னது, இப்படி இப்படி ஓர் இன்பம் இதுவரை நானும் கண்டதில்லை என்றும் அப்படின்னு ஒரு பெண் வந்து அதை ஃபீல் பண்ணி சொல்கிற மாதிரி. அவர் எல்லா பாட்டுகளையும் அவர் எழுதுனதுனால எங்களுக்கு தான் அதில் வந்து லாபம், அது அந்த அது கூட ஒரு சீனாக தான் இருக்கும், பாடலாக இருக்காங்க, அந்த ஃபீல் அவர் சொல்கிறது, அந்த உணர்வாக சொல்கிறது கூட அது வந்து சீன் மாதிரி தான் இருக்கும். அப்படி எல்லா பாடல்களும் அமைஞ்சிருக்குது. அடுத்தது டான்ஸ் மாஸ்டர் பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நான் அவரை கூப்பிட்றதுக்கு ரொம்ப பயந்தேன் நம்ம படத்துக்கு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப நன்றி ஹால் டைரக்டர். அதாவது நீங்கள் அந்த படம் பாருங்கள், ஒரு வீட்டில் எடுத்துருப்போம், அந்த வீடு செட்டு போட்டு எடுத்தோம் உண்மையில், ஆனால் அது செட்டுன்னு தெரியாது. அதுதான் அவருடைய
கைவண்ணம் செட்டுன்னே தெரியக்கூடாதுன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆனால் அழகாக இருக்கும், வீடு அழகாக இருக்கும், ஒரு ஒரு கலை ஒரு என்ன சொல்கிறது ஒரு கலை உணர்வோடு இருக்கும். அது அப்படி அவர் படைச்சிருப்பார். ஆனால் யதார்த்தமாக இருக்கும், ஒரு வீடு எப்படி இருக்குமோ அப்படிதான் அப்படி பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட எனக்கு ஜீவன் சார், நம்ம டைரக்டருடைய கண்ணன் தான் சொல்லுவாங்க அவரை. நான் என்ன நினைக்கிறனோ அதை உள்வாங்கிட்டு எனக்கு நெஞ்சிருக்கும் வரைன்னு ஒரு படம், அதில் தான் முதல்ல நாங்கள் ஒர்க் பண்ணோம். அது ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். அதில் இந்த படமும் ஒவ்வொரு பிரேமும் அவர் அவரை பேச வைக்கும். இது என்னுடைய இவங்க எல்லாம் சேர்ந்தால் அந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். இதுக்கு மேலே சொல்லணும்னா முக்கியமாக ஜெய் சார். ஜெய், இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, ஏன்னா நீங்கள் லேட்டாக வரீங்களா, அதாவது நான் கரெக்டாக சொல்லிட்டேன். என்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒரு தப்பு பண்ணுறனோ அந்த தப்பு தான் மேலே நிற்கிது, நல்லதெல்லாம் மறந்து போயிருக்கு இல்லையா. அப்படித்தான், அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லதை வெளியே சொல்லணும், தப்பை வந்து சைலண்ட்டாக பண்ணணும், யாருக்கு தெரியாது. ஆனால் இந்த இந்த படத்தில் 47 நாள் என்னமோ அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஒரு நாள் கூட அவரால் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபீல் பண்ணோம், இல்லை ஒரு 10 நிமிஷம் ஃபீல் பண்ணோம். நான் ஏற்கனவே ஒரு மேட்ரு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இது சொல்லணும்னா அது எனக்கு தெரியல. 47 நாள் ஒரு ஹீரோ ஒரு படத்தில் வேலை செஞ்சுருக்கிறாரு. நான் அந்த படத்துடைய ப்ரொடியூசர், அந்த படத்துக்கு டைரக்டர். ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசினேன். எங்கேயா நடந்திருக்குமா, நடந்திருக்குமா? இது அவர் அசிஸ்டண்ட்டை கேட்டு போவார், எத்தனை மணிக்கு வரணும் சார்ட்ட கேளுங்க, 8 மணிக்கு வரும், அதுதான் சொல்லியிருக்கார். நான் அவர் கதை சொல்லி முடித்தவொன்னா சொன்னேன், நான் கொஞ்சம் இந்த ஷூட்டிங்கில் பாத்திரம் கொஞ்சம் கரெக்டாக இருப்பேன் ஜி, உங்களால் எத்தனை மணிக்கு வர முடியும் இப்படி தான் கேட்டேன். உங்களால் எத்தனை மணிக்கு வர முடியாது சொல்லுங்கள் சார். ஒரு 7:30 அப்படின்னார். 8 மணிக்கு வந்துடுங்க. அந்த 8 மணின்றது கரெக்டாக வரும். அது வந்து மற்றவங்களாம் என்னையும் பெரிய அதிசயம் நடந்த மாதிரி போகிற இடத்துலலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அதிசயம் தான் போல இருக்கு. நிறைய அதிசயங்கள் நடக்குது நாட்டில். இது ஒரு அதிசயமாக கேட்குறாங்க. அதனால் அந்த அதிசயம் இங்கே உண்மையாக நடந்தது. அதுலியா, அதுலியா வந்து இந்த கதையை கேட்ட உடனே ஆக்சுவலாக வைபவி கேரக்டர் பண்ணணும் அது சொல்லவே இல்லைன்னு. அதாவது எனக்கு இந்த பாவட தாவணி போட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிது சார். இந்த மாடனாக ஒரு கேரக்டர் பண்ணணும், அதனால தான் சொன்னேன் நான் வேண்டாமா அப்படின்னு சொன்னேன். கதை கேட்கும்போது அப்படித்தான் இருக்கும். ஆனால் அதை வந்து நான் காட்சிப்படுத்தும் போது சில உண்மையான உறவுகள் எப்படி இருக்கும், உண்மையான லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்க, அதை நான் காட்சிப்படுத்தணும். ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஓகே, அந்த ஓகேயே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சாங்க, அதுவே கரெக்டாக இல்லைம்மா. அப்புறம் நான் செட்டில் வந்து நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கணும் இல்லையா சார். நீங்கள் இப்படி சொல்ல சார், கதை சொல்லும்போது கொஞ்சம் தான் சார் இப்படி சொன்னீங்க, இப்படி சொல்லவே இல்லை சார் அப்படின்னு ஒன்றும்ல வம்பு. அதனால் இது ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். இல்லைம்மா, இதெல்லாம் அந்த பாம்பேலேருந்து யாராவது வந்தாங்கன்னா, ஏன்னா அந்த நம்ம தான் வந்து காதலர்கள் முத்தம் கொடுக்குறேன், என்னப்பா முத்தம் கொடுக்குறான், அது வந்து அதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள். இப்போ காதலின் வெளிப்பாடு தானே அது. இங்கே நம்ம ஊரில் தான் வந்து அது என்னமோ பாவம் மாதிரி பார்க்குறோம் இல்லையா. அதை உள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே காதல், உண்மையான காதல்களுக்குள்ளே எப்படி இருப்போம் அப்படின்லாம் தப்பிச்சிட்டேன் மாமி, நானும் தப்பிச்சிட்டேன் உங்கள்கிட்ட இருந்து. வைபவி வந்து மாட்டிக்கிச்சுன்னா சொல்ல முடியாது, அது முதலே இது போதுமா சார்னு கேட்கும் சார், இது போதுமா சார், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் ஓகே அப்படின்னா, ஜெய்யும் வைபவியும் அந்த விஷயத்தில் வந்து எனக்கு வஞ்சகமே பண்ணல. வஞ்சகமே பண்ணல, இல்லை வேற ஒரு இடத்துல ஒன்மோர்லாம் கேட்டார் கேட்கும். நான் அப்பயே
நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்மோர் எது கேட்குறாருன்னு. சரி சின்ன பசங்க ஏதோ, ஏன்னா நம்ம அனுபவத்துக்கு எதுக்கு ஒன்மோர் கேட்குறான்னு தெரியாதா? அம்மா நீ ஒரு தரம் கேட்டமா, நீ கேட்ட ஞாபகம் இருக்கா? அந்த சீன்ல தாம்மா பொய்லாம் சொல்லக்கூடாதுல்ல. கேட்டீங்க அது கரெக்டாக சிங்க் ஆகல, அதனால கேட்டீங்க கரெக்டானே. அது இந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம். படமும் அப்படி தான் வந்திருக்கு. 2 மணி நேரம் நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு கடைசியில் இதுக்குள்ளே என்ன சொல்கிறோன்றது ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். நீங்கள் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அதில் பதில் வரும். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு. அடுத்தது தம்பி பிரசன்ன எடிட்டர், பல படங்கள் பண்ணியிருக்காரு, மாறி மாறி 2 இதெல்லாம் பண்ண எடிட்டர், ரொம்ப நல்ல எல்லாரும் சேர்ந்து எல்லாமே இளைஞர்கள் என்ன தவிர அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த குரூப்லேயே நான் ஒருத்தன் தான் இளைஞன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எப்படி வேணாலும் எடுத்துக்கேன்.